ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சில டிப்ஸ்லாம் சொல்கிறோம். இதை நீங்கள் பார்க்கறதுக்கு எங்களோட சேனலான வித் லவ் டெய்ஸி சரண்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். டாப் 5 ஹேர் கேர் டிப்ஸ் நம்ம பார்ப்போம். 5th டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெரி ஈஸி, இதெல்லாம் ஒரு டிப்பா டாக்டர் அப்படின்னா, ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் தப்பாக பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு குளித்தோன்னே தலை கட்டுறோம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க, தலை கட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் மறந்துடுறாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வெளியே வருவாங்க, அப்படியே துவட்டுவாங்க, ஃபேனை போட்டு அப்படியே வெயிலில் போய் முடிச்சுட்டு கிளம்பிடுறது. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க, துவட்டவே மாட்டாங்க. எவ்வளோ நேரம் டவல் வச்சு நம்ம முடியை கட்டணும்னு சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா, ஒரு காட்டன் டவல், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ஈரத்தை அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டவலை வந்துட்டு நம்ம தலையில் கட்டி நல்லா குப்புறக்கா வந்துட்டு நம்ம கட்டக்கூடாது. உங்களோட முடியின ஒரு டைரக்ஷன் இப்படி போகுதுன்னா, இப்படி தலையோட டவலை கட்டி இப்படி ஃபுல்லாக எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணி நீங்கள் கொண்டை போட்டுப்பீங்க, இங்கே போடுவீங்க. 10 நிமிஷம் அந்த டவல் வந்துட்டு உங்களோட தலைப்பகுதியில் இருக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஃபேன்லேயும் பெஸ்ட்டு வந்துட்டு சன்லைட்டுக்கு போயிடுங்க. வெளியே நல்லா வெயில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அங்கே போயிட்டு நல்லா துவட்டிட்டு, துவட்டுறதுல நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களோட முடி இந்த டைரக்ஷன் இருக்கா, இப்படி துவட்டணும். இப்போ உங்கள் முடி இப்படி இருக்கும்போது இப்படி துவட்டுனீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் முடி நிறையா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காட்டன் டவல், நல்ல ஈரத்தை அப்சர்வ் பண்ணுற டவலாக கட்டணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4th டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு நாளாச்சும் இந்த பேக் போடுங்க. இது உங்கள் வீட்லேயே இருக்கிற மாதிரி பொருள் தான். என்னென்ன பொருள், ஒரு முட்டை, கொஞ்சம் தயிர், அவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நீங்கள் இந்த பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் அளவுக்கு உங்களுக்கு முடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. மஞ்சக்கருவை நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. வெள்ளைக்கருவை எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் தயிர் நல்லா கலந்துட்டு, நல்லா கலந்துட்டிங்கன்னா ஆலோவேரா ஜெல்லோட கன்சிஸ்டன்சியில் வரும். அதை நம்ம வந்துட்டு இப்படி எடுத்தோன்னா, இப்போ உங்கள் ஸ்கேல்ப் இப்படி இருக்கு இல்லையா, எடுத்து எடுத்து இந்த ஸ்கேல்பில் இப்படி தேய்க்கணும் நீங்கள். அடுத்து இப்படி ஒரு சீப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்கேல்பில் தேயுங்க. அடுத்து ஒரு பார்ட்டிஷன் எடுங்க, ஸ்கேல்பில் தேங்க. இப்படி ஒரு பார்ட்டிஷன் எடுங்க ஸ்கேல்பில். முட்டையோட வெள்ளைக்கருவும் அந்த தயிரும் நீங்கள் எடுத்து போடும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ஸ்கேல்ப்லே. ஸோ ஹீட் எல்லாமே வெளியே வந்துடும். ஏன் முட்டை வெள்ளைக்கருவும் தயிரும் போடுறாங்கன்னா, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், நம்மளோட ஏன்ஷியன்ட் காலத்தில் வந்துட்டு பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டுறதுக்கு வந்துட்டு இந்த முட்டை வெள்ளைக்கருவும் நடுவில் போடுவாங்க. முட்டையோட மஞ்சக்கருவும் சேர்த்து தான் போடுவாங்க. மொத்தமாக முட்டை வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பைண்ட் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஹை ப்ரோட்டீன் பேக் இது. நான் சொன்னது வந்துட்டு முட்டையும் தயிரும் ரிச் ப்ரோட்டீன் பேக். அதுக்கப்புறம் கூட நீங்கள் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம். அதாவது ஃபெனுகிரிக் சீட்ஸ் வந்துட்டு நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் அது போகிற ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே. நான் டாப் 5ல வந்துட்டு உங்களுக்கு பண்ணுற மாதிரி சொல்கிறனால நான் ஈஸியஸ்ட் பேக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேக் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் எப்போயாவது டைம் கிடைக்கும் போது ப்ளீஸ் போடுங்க. ஐயோ எனக்கு டைம் இல்லையா, எனக்கு டைம் இல்லையான்னு போட்டுட்டு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு, நார்மலாக நம்ம கோல்டு வாட்டர் ரின்ஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் பிளேஸ், தேர்ட் ரேங்க் எந்த ட்ரிப்பு கிடைக்குதுன்னா, நன் அதர் தென் கோம்பிங் யோர் ஹேர். நீங்கள் என்ன சொல்லுவீங்கனால, டெய்லியுமே தலை சீவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நானும் தான் நான் டெய்லி தலை சீவேன். எப்படி சீவனும்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நைட்டு வந்துட்டு வேலையை விட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து அவங்க போட்டுருக்குற ஜடையவே அவுப்பாங்க. கேட்டால் ஐயோ முடி கொட்டுரும் டெய்லி சீவனா, இது என்ன கான்செப்ட்டு? டெய்லி சீவாமல் ஒரு பொருள், அதாவது உங்கள் ஸ்கேல்ப்பு நீங்கள் தொடாமையே வச்சுருந்தீங்கன்னா அதில் எப்படி பிளட் சர்க்குலேஷன் ஒன்று இருக்கும்? ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம சிரசாசனம்லாம் பண்ணணும்னு சொல்லலாம், அதெல்லாம் பண்ணலனாலும் பண்ணுங்கள். ஒருவேளை பண்ணலனாலும் இது ஈஸியஸ்ட் டிப்பு. ஸோ இந்த கோம்பிங் டிப் வந்துட்டு லென்த் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். முடி நிறைய உதிர்தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் சரி பண்ணும். எப்படி கோம் பண்ணுறதுன்னா, காலையில் 3 நிமிஷம், நைட்டு 3 நிமிஷம், எப்போ வேணாலும் நீங்கள் கோம் பண்ணுங்கள். 9 மணிக்குள்ளே எந்திரிச்ச உடனே கோம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கோம் பண்ணிங்கனாலும் இன்னும், ஆனால் 2 டைம் காலையிலையும் நைட்டு 3 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. எப்படி கோம் பண்ணுறதுன்னா, இப்படி எடுத்து இப்படி செய்வது, இப்படி அப்படி சீவவே கூடாது. இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து அடிமுள்ள வரைக்கும் ஃபுல்லாக சீவணும். இப்படி ஃபுல்லாக சீவுங்க. அந்த மாதிரி உங்களோட ஃபுல் ஸ்கேல்ப், அப்போ உங்களுக்கு நீங்கள் சீவும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது. நம்மளோட என்னடா நம்ம நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கே ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது டாப் 3ல வந்துடுச்சு. ஸோ செகண்ட் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் பண்ணுறேன் நான் வந்துட்டு என் முடிக்கு வந்துட்டு எண்ணெய் வைக்கிறேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எண்ணெய் எடுத்து இப்படி 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 வச்சுட்டு அப்படி ஒரு ஜடையை போட்டு கிளம்பிடுது. நோ, இப்படி எண்ணெய் வைக்காதீங்க. எண்ணெய் வைக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட முடியை லவ் பண்ணி ஒரு எண்ணெய்ங்களேன் இப்படி இப்படி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது ஒரு மெயின் டிப் என்னென்னா, இப்படி எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்படி சுற்றி இப்படி இழுத்து விடணும். 1, 2, 3 ஒவ்வொரு ஸ்ட்ராண்டையும். அடுத்த ஸ்ட்ராண்ட் இப்போ இது இருக்குன்னா இப்படி சுற்றி
நல்ல ஒரு இழுத்து விடணும். அப்போ தான் என்னென்னா வேர் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எடுத்தாச்சு, இப்படி சுற்றி இப்படி இழுக்கணும். நான் இழுக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராண்டையும் எடுத்தெடுத்து இழுத்து விடுங்க. அது ஒரு நல்ல மசாஜும் கூட. ஸோ நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஆஃப்டர் ஆயிலிங் நல்லா இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சைடு முடியும் நல்லா பிடிச்சி இழுத்து விடுங்க. ஹேர் ரொம்ப பாவம், அது கொஞ்சமாவது நம்ம நீவி விடணும் இல்லையா? ஒரு கால் வலினா நம்ம நீவி விடுறோம், தலை இப்படி கொட்டுது கொஞ்சமாவது அதுக்கு நம்ம மசாஜ் கொடுக்க வேணாம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் டிப். ஃபர்ஸ்ட் டிப் என்னமோ பயங்கரமாக சொல்ல போகிறாங்கப்பா டாக்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை, ஒன்றே ஒன்று தான். டாப் டென்ல வந்துட்டு நான் இது அத்தனையுமே பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், ஒரு நாள் மட்டும் இந்த டிப்பை மட்டும் நான் பண்ண விட்டேன். என்னடா இப்படி முடி கொட்டுது, அப்போ நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாங்கிற மாதிரி இந்த டிப், இந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்னை பாதிச்சுது. அப்போ தான் இது வந்துட்டு நம்ம எங்கேயோ லாஸ்ட்டில் வச்சுருந்தோம், டென்த் டிப் எடுத்து ஃபஸ்ட் டிப்பாக போடுன்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்தேன். என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஆயிலிங் யுவர் ஹேர். நீங்கள் ஆயில் பண்ணுறத வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணியும் பண்ணலாம், இல்லை அதுக்கெலாம் எனக்கு டைமில் ஒரு பிரச்சனையும், நீங்கள் வந்துட்டு தலைக்கு எண்ணெய் வச்சா மட்டும் போதும். எண்ணெய் வைக்கும்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டனில் தொட்டு தொட்டு நீங்கள் மசாஜ் பண்ண முடியலனாலும் காட்டனில் தொட்டு இப்படி ஒத்தி வைங்க, இப்படி ஒத்தி ஒத்தி வைங்க. ஒரு ஒரு ஸ்கேல்ப்லும் நல்லா குளிர குளிர எண்ணெய் வச்சுட்டு ஒரு கொண்டை போட்டு இல்லை ஒரு நல்ல ஜடப்பிட்டு நல்லா சிக்க எடுத்து ஜட பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து குளிச்சிடணும். நைட்டெல்லாம் ஆயில் வைக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா மேபி நிறையா சைனஸ் பேஷண்ட், மைக்ரைனு, வீசிங், ஆஸ்மா பேஷண்ட் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்னுமே சைனஸ்லாம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நான் 9 மணிக்கு குளிக்க போகிறேன்னா 7 மணிக்கு நான் ஆயில் வச்சுட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு 9 மணிக்கு நான் குளிச்சிடலாம், போதும். இதுவே மோர் தென் எனப். நைட்டெல்லாம் நான் எண்ணெய் வைக்கிறனால எனக்கு பயங்கரமான ரிசல்ட் வரும்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஆயில் வைக்கும்போதும் ஸ்கேல்ப்பில் வச்சுட்டு உங்களோட ஸ்பிளிட்டன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அடிமுடி வரைக்கும் ஆயில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். முடி இப்படி எடுத்து முடியில் ஃபுல்லாக வைக்கணும். நான் என்ன சொல்கிறேன், 3 நாளைக்கு ஒரு தடவை வச்சா போதும்னு சொல்கிறேன். டெய்லி ஆயில் வைக்கிறது, பகல் நேரத்தில் ஆயில் வச்சுட்டு வெளியே போகிறது, வேலைக்கு போகும்போது நல்ல குளிர குளிர எண்ணெய் வச்சுட்டு போகிறதுலாம் வேண்டவே வேண்டாம். இது மட்டும்தான் டிப்ஸு. ஸோ டாப் 5 டிப்ஸ் என்ன இப்படி புசக்கன்னு முடிச்சிட்டிங்களே டாக்டர், இதிலலாம் பெருசாக இல்லையா? நான் டெய்லி தானே பண்ணிருக்கேன்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் டெய்லி பண்ண மாட்டீங்க. நம்ம ஒரு நாள் எண்ணெய் வச்சுட்டு ஒரு வாரம் தூங்குறாளுங்க. அதனால இந்த 10 டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமும் 1 மாதத்தில் மாறிடுச்சுன்னா எல்லாருமே நம்ம எல்லாருமே ஹெல்தி அண்ட் ஃபைனாக தான் இருப்போம். அதுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு டைம் எடுக்கும். ஸோ அட்லீஸ்ட் கிவ் யோர் ஹேர், கிவ் யோர் செல்ஃப் ஒரு 1 இயர் அதுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அந்த 1 வருஷம் கழிச்சு யூ வில் கெட் ப்ராக்டிஸ்ட் டு திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னொரு பெஸ்ட் டாப்பிக்கில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சில டிப்ஸ்லாம் சொல்கிறோம். இதை நீங்கள் பார்க்கறதுக்கு எங்களோட சேனலான வித் லவ் டெய்ஸி சரணுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.